ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எண்ணெய், நூடுல்ஸ், முட்டை, உப்பு, மிளகுத்தூள், பூண்டு, வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய், சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். சில்லி சாஸ் உங்களுக்கு க்ரீன் கலர் கிடைச்சா க்ரீன் கலர் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரெட் கலர் சில்லி சாஸ் கிடைச்சா ரெட் கலர் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கதான நூடுல்ஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ். அது 450 கிராம்ஸ், 50 ருபீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. நம்ம யூஸ்வலாக குட்டீஸ்க்கு வெளியே தான் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தியிருப்போம். அது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்காது, ஹைஜீனிக்காகவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் அதில் வினிகர், அஜினோமோட்டோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமே குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு கொடுத்து குட்டீஸை அசத்துங்க. சாசஸ்லாம் இப்போது ரொம்ப சின்ன சின்ன பாட்டிலில் அழகாக காம்பாக்டாக இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நம்ம ரொம்ப நாள் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வீணாலாம் ஆகாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே நம்ம இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகாய் எல்லாமே இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணும் போது அது நமக்கு வதங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் குட்டீஸ் நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுறதுனால அந்த காய்கறிகள் எல்லாம் தனியாக பொறுக்கி வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நூடுல்ஸோடு சேர்த்து ரொம்ப விரும்பி காய்கறிகளையும் சாப்பிட்ருவாங்க. வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நூடுல்ஸை போட்டு வேக வச்சுக்கணும். ஒவ்வொரு பேக்கெட்லையுமே நூடுல்ஸ் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு நூடுல்ஸை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிச்சுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதேமாதிரி ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு எக் நூடுல்ஸ் பிடிக்காததுனால வெஜிடேபிள் தனியாக வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்கை வதக்க போகிறேன். நீங்கள் வந்து எக் நூடுல்ஸ் தான் ஃபுல்லாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட்டே எக்கை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதிலேயே வெஜிடேபிளையும் போட்டு ஒன்றா செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் தனித்தனியாக செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டு நான் வெஜிடேபிளை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் முட்டையை தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், கேரட், குடைமிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒன்ஸ் காய்கறிகள்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாஸஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க சில்லி சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி பாருங்கன்னா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி முட்டையை செஞ்சிடலாம். முட்டை நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த முட்டையில் மிளகுத்தூள், சால்ட்டு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த வானலில் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. பொரிச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து ஆற வச்சுருக்க நூடுல்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா எல்லா சாஸ் எல்லா நூடுல்ஸ்லையுமே அந்த சாசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அட் லாஸ்ட் பெப்பர் பவுடர் தூவி டேஸ்ட் பார்த்து இறக்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இது என்னோடய குக்கிங் வீடியோவில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.